நண்பர்களே, இன்றைக்கி நாம் பேபிகார்னில் கிரேவி செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பேபிகார்ன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது கிரேவி. ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி அண்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அயன் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம போட போகிறோம். பேபி கார்ன்ஸை இந்த மாதிரி சைஸில் இருக்கிறத நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீசஸாக. இது வந்து ஒரு தடவை இந்த பட்டரில் போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கார்ன்ஸை, பேபி கார்ன்ஸை. நான் அதில் ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதை உள்ள குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒன்ஸ் இந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே இதில் போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். நான் அதில் போட்டு ஒரு தடவை சாட்டே பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes. கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பட்டரில் சாட்டே பண்ணும்போது. அதுக்காக இது நான் ஒரு 2 minutes பண்ண போகிறேன். 2 minutes ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துட்டு இதிலேயே கிரேவி பண்ண போகிறோம் நம்ம. அதே இதில் ஒரு 2 tablespoon ஆயில் விட்றேன். நான் டீஸ்பூனில் விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 tablespoon வர ஆயில் வர அளவுக்கு விட்டுக்கோங்க. அதில் 2 onions பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அண்டு 1 பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன். இதில் போடுறேன். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா இன்னொரு ஆனியன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன்ஸும் தக்காளியும் தான் கிரேவியை டிசைட் பண்ண போகிறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது குக்கார வரைக்கும், ஆனியன் பிங்காற வரைக்கும் நம்ம குக் பண்ணுவோம். அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 3 தக்காளியை நான் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் ஆட் பண்ண போகிறேன். 3 தக்காளி இது கூட 2 teaspoon தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் குக்கார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வாட்டர் சுண்டிருக்கு. இன்னும் நல்லா பச்சை வாசனை போகணும். தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். அதை நல்லா லைட்டாக அந்த ஆயில் வெளியே ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம். இப்போ லைட்டாக பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம 2 minutes சாட்டே பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பேபி கார்ன்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மொத்தம் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, ½ teaspoon கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மூடி போட்டு நம்ம ஒரு 5 minutes குக் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும். அதுக்குள்ளே இந்த இதுவும் வேகணும். நான் மூடி போடுறேன். அது வேகிறதுக்குள்ளே ஒரு 8 to 10 badam வந்து ஒரு 15 minutes சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கிரைண்ட் பண்ணி இந்த கிரேவி ரெடி ஆகும்போது லாஸ்ட்டில் போட போகிறேன். இதோட டேஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். சிலர் வந்து முந்திரி போடுவாங்க. அது பாதாம் கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயன்றனால இதை நான் ஆட் பண்ணி காட்டுறேன். திறந்து பார்க்கலாம். ஒரு 2 minutes கொடுக்கலாம் டைமு இது உட்காரதுக்கு.
இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து பாதாம் அரைச்சிருக்கிறத இதோட ஆட் பண்ண போகிறேன். இந்த பாதாம் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் போடுறதோட இது கொஞ்சம் பாதாம் வந்து ஹெல்த்தியானது, கேலரி வைஸும் ரொம்ப உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. இதில் நான் விடுறேன், ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அந்த டைமில் விடும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், கிரேவி திக்கன் ஆகணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அது ஒரு ஸ்பூன் சுகர் போடுறேன். பொதுவாக நார்த் இந்தியன் கிரேவிஸ்லாம் கொஞ்சம் சுகர் போடுவாங்க, நீங்கள் போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போடுறதுனால போட்டுக்கலாம். யூஸ்வலாக நாட்டு சக்கரையும் போடுவேன் நான், அதுக்கும் நல்லா தான் இருக்கும் 1 டீஸ்பூன் போடும்போது. இல்லைனா பாம் சுகர் கிடைக்குது, அதை நீங்கள் பவுடர் பண்ணி அதை வச்சுருந்தீங்கனால அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சுகர் ஆட் பண்ணும்போது. இதில் நான் கொத்தமல்லி போடுறேன், கொத்தமல்லி போடுறேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா மேத்தி லீவ்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம், அது ஒன்று கூட அது இன்னொரு ஸ்லைட்டாக வேறு டேஸ்ட் கிடைக்கும். சுவையான பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. பிடிச்சதுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்படிக்கு ஜெயந்தி, நன்றி, வணக்கம்.